ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடிக்ஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கேங்மே நண்பர்கள் சிஐடி தலைமையில் சென்னையில் ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறையா விஷயங்கள் பேசியிருந்தாங்க, நிறையா நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க, நிறைய ஆதரவும் கிடச்சிருந்தது, தேவைக்கு எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, லீவு கேங்மேனுக்கு என்ன பேசிக் என்னென்ன லீவ்லாம் இருக்குது, என்னென்ன லீவ்லாம் அப்ளிகபிள் அதெல்லாம் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கேங்மேனுக்கு ஃபேவராக பேசியிருந்தாங்க. கேங்மேன் இறக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, வீடியோவில் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த போராட்டம் வந்து கேங்மேனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும்னு நம்புகிறேன். இது ரிலேட்டட் வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேங்மேனாக அப்பாயின்மெண்ட் பண்ணதிலிருந்து இன்று வரை அந்த கேங்மேன் அவர்கள் பணியாளர்கள் பயந்து வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாரியத்தினுடைய மின்சாரத்தோடு பயந்து பணி செய்கின்றது போல அதிகாரிகளுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் பயந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகலாக அவர்களுக்கு இரவிலே கூட அழைப்பு வருகின்றது, வந்து அவர்கள் இரவிலே அந்த பணிகளை செய்கின்றார்கள். இன்றைக்கு மிகுந்த ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இன்றைக்கு கேங்மேன்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் கேட்கின்றது, அவர்களுக்கு கேட்கின்றது, அவர்களுடைய ஊதிய உயர்வு காலநிலை 3 மாதம் பயிற்சி காலங்கள் என்று அதை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த கவன ஏற்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் அவங்க சொந்த ஊருக்கு வரும்பொழுது வந்துட்டு திரும்புறாங்க, திருக்கோளைக்கு வந்துட்டு திரும்புறாங்க. அதுக்கு அவர் வர்றதுக்கும் மின்சாரத்தை நிறுத்துறதுக்கும் சம்பந்தமே இல்லை, மின்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நம்ம நிர்வாகம் என்ன செஞ்சதுன்னா, மின்சாரத்தை நிறுத்திடாதீங்க, முதலமைச்சர் வராரு, ரோட்டுல முதலமைச்சர் போறாரு, உங்களுக்கு என்னாச்சு? அந்த மின்சாரத்தை நிறுத்திட்டு வேலை செஞ்சிருந்தா எங்க ஊழியர் சபரிகிருஷ்ணன் செத்துக்க மாட்டாரு. காக்கா குருவி மாதிரி எங்க கேங்மேன் ஊழியர் தமிழ்நாடு முழுவதும் அடிபட்டு சாகுறான். என்ன இது என்னன்னு கேக்குற அரசாங்கத்துக்கு என்ன என்ன இருக்குன்னு தெரியல, என்ன பொறுப்பு இருக்கு, எவ்வளவு உயிர்களை நாங்க இழக்கிறது? இந்த உயிர் இழப்புங்கிறது இனிமேல் இருக்கவே கூடாது. என்ன அநியாயம் இது? அந்த கேங்மேன் ஊழியரை மின்சாரத்தை உயிரழுத்த மின்சாரம் இன்னும் சொல்ல போனா 33 கிலோவாட் மின்சாரத்தை நிறுத்தாமலே மரவெட்ட சொல்லி அந்த வேளாங்கண்ணி ஏஐ சபரிகிருஷ்ணங்கிற ஒரு ஏஐ நிறுத்தாமலே வேலையை செய்ய சொல்லி அந்த மின்சாரம் தாக்கி அவர் இறந்தார். இறந்த பிறகு அவருக்கு தமிழக அரசை வாரியமே, தமிழக அரசை வாரியமே, தமிழக அரசை வாரியமே, தமிழக அரசை வாரியமே, மாற்றிவிடு 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 கேங்மேன் ஊழியர்களின் சொந்த மாவட்டத்துக்கு இடமாற்ற உத்தரவை உடனடியாக வழங்கிவிடுங்க, உடனடியாக வழங்கிடுங்க, உடனடியாக வழங்கிவிடுங்க. மின் ஊழியர் மத்திய அமைப்பு, மின் ஊழியர் மத்திய அமைப்பு, மின் ஊழியர் மத்திய அமைப்பு, மின் ஊழியர் மத்திய அமைப்பு, நியாயமான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, கேங்மேன் கோரிக்கை, கேங்மேன் கோரிக்கை, வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெள்ளட்டம் சிறக்கட்டும். கம்பி இழுப்பதும் நாங்கள் தான், கம்பி இழுப்பதும் நாங்கள் தான், கம்பம் நடுவதும் நாங்கள் தான், கம்பம் நடுவது நாங்கள் தான், கம்பி இழுப்பதும் நாங்கள் தான், கம்பி இழுப்பதும் நாங்கள் தான், கம்பம் நடுவதும் நாங்கள் தான், கம்பம் நடுவது நாங்கள் தான். நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம்,
கட்டம் தமிழக அரசை வாரியமே தமிழக அரசை வாரியமே தமிழக அரசை வாரியமே தமிழக அரசை வாரியமே ரத்து செய் 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 பயிற்சி காலம் இரண்டு ஆண்டு பயிற்சி காலம் இரண்டு ஆண்டு என்ற உத்தரவை ரத்து செய் என்ற உத்தரவை ரத்து செய் தமிழக அரசை வாரியமே தமிழக அரசை வாரியமே தமிழக அரசை வாரியமே தமிழக அரசை வாரியமே சுரண்டாதே 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 கேங் மேன் ஊழியர்களை வைத்து கேங் மேன் ஊழியர்களை வைத்து உழைப்பு சுரண்டலை செய்யாதே உழைப்பு சுரண்டல் செய்யாதே ரோடுக்கு போகாதீங்க ரோடுக்கு போகாது ரோடுக்கு போறீங்க ரோடுக்கு போடாத போடுங்க உள்ளுக்கு அடங்காம இருப்பீங்க அந்த சார்ஜுக்கு லெஃப்ட்ல கூட வெளியே விடுங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வச்சு சார் நான் திருப்பி இந்த பக்கம் வச்சிருக்கேன் யூஸ் பண்ண முடியாது கொடுக்க